அரசுக்கு வந்து காசு தான் நிறைய கிடைக்குமே தவிர்த்து வந்து விபத்துகள்லாம் கிடையாது. பாக்கெட்ல இருந்து காசு போனா பயமா இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்கு மேல உங்க உயிர் போனா பயம் இல்லையா? அப்ப எதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படணும்? உயிர் போக கூடாது. ஏய் நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க, எனக்கு வண்டியே வேணாம், அந்த விட்டு வந்துட வேண்டியதான். அவர் 10,000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு தேவையில்லை. நாங்க எல்லாருமே சொல்றோம்னா எல்லாரும் எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஃபைன்லாம் வராது. இப்ப நம்ம 100 ரூபாய் ஃபைன் எதுக்கு போனோம்னா 100 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் நிறைய பேர் மீறி மீறி அது 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப நம்ம ரூல்ஸ் ஒழுங்கா பண்ணிருந்தா அவங்க அதோட விட்டுருப்பாங்க. கரெக்டான முறை இன்சூரன்ஸ் போய் வண்டி ஒழுக்கமா ஸ்லோ ஸ்பீட்ல ஓட்டி விபத்து ஆபத்து இருக்குன்னு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆம்புலன்ஸுக்குலாம் வந்து வழி விட தான் செய்யறாங்க. நான் போற ரோட்ல பார்த்து விஷயம் தான், வழி யார் மறுச்சுட்டு நிக்க போறது இல்லை. ஆம்புலன்ஸ் வந்தா ரோட பர்ஃபெக்டா போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. நீங்க வச்சிருக்க ரோட்டுக்கெல்லாம் 100 ரூபாய் கொடுக்கறத பெருசு தான் சொல்ல போனா. மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம். இப்போ புதுசாக வந்திருக்க டிராஃபிக் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ இது படி பார்த்தீங்கன்னா வந்து தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டினா வந்து 1000 ரூபாய் ஃபைனு, இன்சூரன்ஸ் இல்லைனா வந்து 5000 ரூபாய் ஃபைனு, ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் சென்றால் 10,000 ரூபாய் ஃபைனு, மது அருந்து வாகனம் ஓட்டினாலோ அதை வாகனம் பின்னாடி உக்காந்தாலோ 10,000 ரூபாய் ஃபைன். இதை பற்றி நீங்கள் மக்கள் நினைக்கிறாங்க இந்த விதிகள்லாம் சரியா தப்பான்னு நீங்கள் அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போ வாங்க. இல்லை இது ரொம்ப கொடுமையானது தான் சரிங்களா, ஏன்னா இதில் வந்து சராசரி மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வண்டி வச்சுருக்கோன்னா அவங்கள்ட்ட வந்து அவங்க பேர்லேயே வந்து இன்சூரன்ஸ் இருக்கணும் சரிங்களா, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ஒரு எமர்ஜென்சி கூட வண்டி எடுத்து போக முடியாத சுச்சுவேஷன் தான் சரிங்களா. இது மக்களால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சொல்கிறேன்னு எல்லா போலீஸ்காரர்களும் பார்த்திங்கன்னா சரியான முறையில் இதை பயன்படுத்துவாங்கன்றது நமக்கு தெரியாது சரிங்களா. இது நான் போலீஸ்காரமெல்லாம் ஒரு தவறாக சொல்லலை, ஆனால் இது வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சராசரி மக்களால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அடிபடுவாங்கன்றதை நான் நினைக்கிறேன். அது காரணம் என்னென்னா மெயினாக வந்து மக்கள் வந்து இன்னும் திருந்தி எல்லாருமே இப்போ நிறைய பயன் கட்டுறது, இன்னமும் பயன் நிறைய போட்டுறது, மக்கள் ஹெல்மெட் போட்டு இன்சூரன்ஸ் கரெக்டாக எடுத்து வண்டி வேகமாக ஓட்டாமல் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து அதை உயர்த்தியிருக்காங்க. இனியே மக்கள் அதை திருந்தி கரெக்டான முறையில் இன்சூரன்ஸ் போய் வண்டியை ஒழுக்கமாக ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டி விபத்து நாவுக்கு இருக்குன்னு அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. இதுதான் அது உள்நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஃபைன்லாம் வந்து ஜாஸ்தி பண்ணுறதுனால வந்து மக்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இனியும் திருந்தலைன்னா நிறைய விளைவுகள் மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். இதுவாக வந்து குடிச்சிட்டு வாகனம் ஓட்டவங்களுக்கு தான் ஃபைன் இருந்துச்சு, இப்போ அவங்களுக்கும் இல்லாமல் பின்னாடி உக்காந்தா கூட 10,000 ரூபாய் கட்டணுன்ற மாதிரி அபராதம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது குடிமகன்களுக்கு இல்லை கஷ்டம், அது அவங்கள்ட்ட தான் கேட்குறோம். இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க, நீங்கள் பின்னாடி உட்காடுறீங்க, அவங்கள பிடிச்சி ஒரு 10,000 ரூபாய் ஃபைன்னு சொன்னால் நீங்கள் கட்டுவீங்களா? ஏய் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போங்க, எனக்கு வண்டியே வேணாம், அன்று விட்டு வந்துட வேண்டியது தான். வந்து அவங்க 10,000 ரூபாய் கட்டி வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு தேவையில்லை. ஃபைன் கட்டுற அளவுக்கு நாங்கள் முன்னேறிருக்கோம், எங்ககிட்ட காசு இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ரோடு போடலை, கவர்மெண்ட் அந்த ரோடு இல்லை, நீங்கள் க்ளீனாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாயில் 5000 ரூபா கூட ஃபைனை போடுங்க. ஆனால் அதுக்கேற்ற அதை நீங்கள் வலியுறுத்தி கொடுத்துருக்கணும். அந்த ரோடை பர்ஃபெக்டாக போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் வச்சிருக்க ரோட்டுக்கெல்லாம் 100 ரூபாய் கொடுக்குறத பெருசு தான் சொல்ல போனால். போலீஸ் என்னைக்குமே குறைய சொல்ல மாட்டான், ஏன்னா நாங்கள் பண்ணுறது தப்பு தான். போலீஸ்க்கு காசு கொடுத்த பழங்கிறது நம்ம தான். போலீஸ் எப்பவுமே கரெக்டாக, போலீஸ் அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க, டியூட்டியை கரெக்டாக பார்க்குறாங்க. இப்போவும் அந்த 100 ரூபா வாங்குற சொல்கிறதெல்லாம் அவங்க தப்பே கிடையாது, நாங்கள் பண்ணுறது. அவங்க கேட்குறது ஃபைன் போட்டுறவா அப்படின்னு தான் கேட்குறாங்க. சார் வேணாம் சார், ஒரு 100 ரூபா தரேன் சார், நம்ம தான் கொடுத்து பழகிருக்கோம். ஆனால் எல்லா ஆஃபீஸரும் அப்படி கிடையாது, ஒரு சில எனக்கு தெரிஞ்ச நான் மாட்டிருக்கேன், ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் நிறைய பேர் இருக்காங்க. பிடிச்சி ஃபைனை போட்டு நீ கோர்ட்டில் கட்டிக்க, வண்டியெல்லாம் எடுக்க மாட்டாங்க எப்போ, கோர்ட்டில் கட்டிக்க இல்லைன்னா நீ ஆன்லைனில் பே பண்ணிக்கப்பா, சிம்பிளாக அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறையா வந்து விபத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து இந்த ரூல்ஸ்லாம் ஏற்றிருக்காங்க. ஸோ வந்து இது ஃபைன் இந்த மாதிரி ஏற்றதுனால விபத்துகள் குறையும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, விபத்துகள் குறையாது, அரசுக்கு வந்து காசு தான் நிறைய கிடைக்குமே தவிர்த்து வந்து விபத்துகள்லாம் குறையாது, அவங்களுக்கு தான் லாபம் அதிகம். இதில் ஃபைன்ன்ற பேரில் வந்து நிறைய ஃபைன் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதனால் விபத்துலாம் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இப்போ பில் போடாமல் ஃபைன் வாங்குறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, பில் போடாமல் ஃபைன் வாங்க. இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு எஸ்ஐ வந்து, இது டிராஃபிக் போலீஸ் இல்லை, காக்கி சட்டை இருப்பாங்களா, அவங்க சிக்னல் வந்து கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி வந்து பிடிச்சிட்டு 500 ரூபாய் கொடுக்குறியாப்பா ஃபைன் போட்டால் லாஸ்ட் இயிங் வந்து 1000 சொல்லிட்டு 100 ரூபாய் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 100 ரூபாய் இருக்குன்னு. சரி ஓகே, 100 ரூபாய் வாங்கினு விட்டார், பில் எதுவுமே கிடையாது. 500 ரூபாய் ஃபைன், 1000 ரூபாய் ஃபைன் போடுறதே கரெக்ட் தான். கம்மியாக போட்டாங்கன்னா போலீஸ்க்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு போகிறத விட 1000 ரூபாய் ஃபைன் போட்டால் அடுத்த வாட்டி அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஹெல்மெட் போட்டுட்டு போனாலே நம்ம ஏன் 1000 ரூபாய் தரணும்? இது பண்ணுறதே கரெக்ட் தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஹெல்மெட்டுக்கு 1000 ரூபான்றது நிஜமாலே அதிகமான விஷயம் தான். ஒரு 500 ரூபாய் அப்படின்னாக்கா அதுலேயும் அச்சம் இருக்கும் தான், 500 ரூபான்றதும் ஒரு பெரிய தொகை தான். அது அது யோசிக்கும் போது அவங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரூல்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு. அதுதான்
நாங்கள் சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்துன்னா சொல்கிறோன்னா எல்லாரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம், புரியுதா? நான் இவன் நீ எல்லாரும் இப்போ நாங்கள் எல்லாருமே சொல்கிறோன்னா எல்லாரும் எல்லா ரூல்ஸை ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கேன், இந்தமாதிரி ஃபைன்லாம் வராது. இப்போ நம்ம 100 ரூபாய் ஃபைன் எதுக்கு போனோன்னா 100 ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸை நிறைய பேர் மீறி மீறி அது 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ரூல்ஸை ஒழுங்காக பண்ணியிருந்தோம்னா அவங்க அதோட விட்டுருப்பாங்க. ஆனால் கன்ஃபார்ம்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம். ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல் போனால் அதுக்கும் பார்த்தா வழி விட தான் செய்கிறாங்க. வண்டி நெருக்கத்தினால வழி விடாமல் தான் இருப்பாங்க தவிர மற்றபடி வாகன ஆம்புலன்ஸுக்கெலாம் வந்து வழி விட தான் செய்கிறாங்க. அது சில நேரங்களில் வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும்போது வாகனங்கள் நிறையா இருக்க போகும்போது டக்குன்னு வழி கிடைக்காது. அது என்ன நான் போகிற ரோட்டில் பார்த்த விஷயம் தான், வழி யாரும் மறிச்சுட்டு நிற்க போகிறது இல்லை ஆம்புலன்ஸ் வந்தால். இது கண்கூடான உண்மை தான். இது இது வந்து யாரும் வந்து வேணுக்குனே வந்து ஆம்புலன்ஸுக்கு வழி விடாமல் மறைக்க மாட்டாங்க. சாகசம் பண்ணுறாங்களே, சாகசம் வந்து அவங்க மனநிலையை பொறுத்தது. அது நம்ம ஒப்பீனியன் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. செய்யக்கூடாதுன்னு சொன்னால் தான் செய்கிறாங்கும்போது அது அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதுக்கான இடத்துல போய் செய்யலாம், அவ்வளோதான். வந்து இது வந்து விபத்து இவங்க பண்ணுறதுனால மற்றவங்களை பாதிக்குங்கிறது அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா செய்ய மாட்டாங்க. உணராத வரைக்கும் அவங்கள ஒன்றும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த ஃபைனு இந்த சேஞ்சஸ்னால வந்து பொதுமக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ரூல்ஸை? சரி, ஃபைன் கொஞ்சம் பயமாக இருக்குமே, பாக்கெட்லேருந்து காசு போனால் பயமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு மேலே உங்கள் உயிர் போனால் பயம் இல்லையா? அப்போ எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பயப்படணும்? உயிர் போகக்கூடாது. ஸோ உயிருக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு பயன்படுத்துங்க, உங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பாக்கெட் பற்றி யோசிக்கிங்க. ரெண்டுமே நீங்க யோசிச்சா கண்டிப்பா நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்க, சேஃபா இருப்பீங்க, அவ்வளவுதான். இது வந்து இப்போ நடைமுறையில சாத்தியமாகுமா? அதாவது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்களா? ஆல் பீப்பிள்ஸ் வில் ஃபாலோ இட். சி, ஐ கேனாட் கேரண்டி வெதர் எவ்ரிபடி வில் ஃபாலோ, பட் எவ்ரிபடி ஷுட் ஃபாலோ. ஏன்னா சேஃப்டி ஆஃப் அவர் ஹெல்த் இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். மற்றவங்க இப்போ ஃபைன் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? உங்கள் லைஃப், உங்கள் உயிர் உங்கள் கையில் ஒரு வாட்டி தானே இருக்கு. நீங்கள் நாளைக்கு போய் இதே காசுக்கு 10 மடங்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண போகிறீங்க. அதுக்கு பெட்டராக நீங்கள் ப்ரிவென்ஷனாக நீங்கள் சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்மெட் போடுங்க, உங்கள் ஃபைன் மிச்சமாக இருக்கும், அவ்வளோதான். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.